ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஒரு முக்கியமான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ தலைவர் 176 படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. நேற்றுலேருந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் போனாலே இதை பற்றி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. குறிப்பாக தந்தி டிவியில் நேற்றுக்கு இது சம்மந்தமாக தனியாக தொகுத்தே வந்து வழங்கியிருந்தாங்க, இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதை பற்றி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 வாரம் முன்னாடி நினைக்கிறேன். கேப்டன் மில்லர் படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து தனுஷ் அவர்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படம் December 15 ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் வேணும்னே வந்து பொங்கலுக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். லால் சலாம் படம் அங்கே வந்து ரிலீஸ் ஆகுது, 10th சிவகார்த்திகேயனுடைய படமும் அயலான் படமும் அங்கே ரிலீஸ் ஆகுது. அதனால் வேணும்னே இவங்க ரெண்டு பேருமே இரிட்டேட் பண்ணுற விதமாக அவர் படத்தை வேணும்னே போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து கோலிவுட் வட்டாரத்தில் இருந்தது. ஒன்று, சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ டஃப் காம்படிட்டராக அவர் தான் இருக்கிறாரு. ஏன்னா சிம்பு வந்து அந்த அளவுக்கு பெருசாக வசூல்லையும் சரி படங்களும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இன்னைக்கு தேதிக்கு சிவகார்த்திகேயன் தான் அவர் வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு குடத்தில் கொடுக்கணும், வசூல் ரீதியாக அவருக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி அதை கொண்டு வந்திருக்காரு பொங்கலுக்கு ரிலீஸுக்கு. 10th தன்னுடைய மனைவி விட்டு அவர் பிரிஞ்சிருக்காரு. ரஜினி சார் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான ஒரு மென்டலி ஒரு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கனாக்கா, அதாவது டேரெக்டாக தரணுன்னா கூட இந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம தரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கனாக்கா சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து, ஏன்னா ரஜினி சாரோட படம்னாலே எல்லாருமே ஒதுங்கி தான் போவாங்க. ஆனால் இவர் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் படத்தை வந்து அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு அந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக ரஜினி சாரோடைய ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு விதமான ஒரு டார்ச்சர் தரணும். அதுவும் இல்லாமல் தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க ஐஸ்வர்யாவுடைய அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான நெருக்கடி தரணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவர் பண்ணியிருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி சார் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்திருக்காரு. சரி, ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் வருங்காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுன்னு இருக்கும்போது, இவங்க இந்த மாதிரி தனுஷ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வேணும்னே இந்த மாதிரிலாம் வந்து மென்டலி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெருக்கடி தரணும் அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படின்றது அவர் காதை விட போயிருக்காரு. ஸோ இதில் ரொம்ப கடுப்பான ரஜினி சார் படத்தை வந்து பின்வாங்கிடலாமா, எதுக்கு தேவையில்லாமல் வம்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்களுடைய டாக்டர் ஐஸ்வர்யா வந்து யோசிக்கும் போது, லைக்கானவர் தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இது ரஜினி சாரோட படம், இது உங்கள் படம் நீங்கள் நினைக்கூடாது, தலைவரோட படம், அவர் வந்து கேமியோ ரோல் பண்ணாலும் அது வந்து தலைவரோட படம் தான் எல்லாருமே பேசுவாங்க, பின்வாங்கிட்டா அது தப்பாயிடும், நம்ம படம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லைக்கானவரும் அஃபிஷியலாக ட்வீட்டே போட்டாங்க, எங்கள் படம் கன்ஃபார்மாக பொங்கலுக்கு வருதுன்ற மாதிரி அடித்தே பேசினாங்க. இதை தாண்டி அடுத்தது ரஜினி சார் வந்து ஒரு படி மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தலைவர் 171 படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கேஸ்டில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட முழு சம்மந்தத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்கிறதாக ஒரு நியூஸ் பரவிருக்கு. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, தனுஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிலடி தர விதமாக, ஏன்னா தனுஷ் ரொம்ப நாளாக வந்து ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு காலா டைம்லேருந்தே அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, கடைசியில் அது நடக்கவே இல்லை. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவரோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ரஜினீஸ்வர படத்தில் நடிக்கிறது அவருக்கு வந்து செமையாக வந்து ஒரு பதிலடி கொடுத்த விதமாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.